பக்திகளை ஆன்மீக சகோதர சகோதரிக்கெல்லாம் என்னுடைய அன்பான பணிவான ஆசீர்வாதத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். பக்திகளைட்ஸ் ஆன்மீகம் மட்டுமல்ல, அமானுஷ்யம் மட்டுமல்ல, நவ கிரகங்களுடைய பேச்சையும் இறையர்களாலும் குருவர்களாலும் உங்கள் நலன் பொருட்டு பேசி வருகிறேன். அந்த வகையில் பார்க்கும் பொழுது தனுசு, தனுசுவை பொறுத்த வரைக்கும் இப்போ சனி பகவானுடைய இருப்புன்னு பார்த்தீங்கன்னா ஏழரை சிலையிலிருந்து முழுமை பெற்றாலும் கூட, விடுதலை பெற்றாலும் கூட, சகாய சனியாக இருந்தாலும் கூட, மூணாவது இடம் சொல்லக்கூடிய தைரிய வீணிய ஸ்தானத்தில் இருந்தாலும் கூட முழுமையான நற்பலனை பெற முடியவில்லை. ஏதோ ஒன்று இடிக்குது, ஏதோ ஒன்று தடுக்குது. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த கிரகம் வேணும். ஒரு தனிப்பட்ட கிரகங்களுடைய பயிற்சியை பற்றி நம்ம சொல்லிட முடியாது. மற்ற கிரகங்களுடைய இருப்பும் பயிற்சியும் தான் அதுக்கு நலன் தரும், நன்மையை வகுத்து தரும். அந்த வகையில் பார்க்கும்பொழுது பலம் வாய்ந்த ஒரு கிரகம் இருக்குங்க. அந்த கிரகம்தான் செவ்வாய். செவ்வாயை நான் தொடர்ந்து சொல்லிட்டு வரேன், இன்று மற்றவர்களும் சொல்ல தொடங்கிவிட்டார்கள். அந்த வகையில் பார்க்கும்பொழுது இந்த செவ்வாய் பயிற்சி, செவ்வாய் வருவாய் என்றே சொல்வேன். ராஜ கிரகம்னு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு தான். இந்த ராஜ கிரகம் எதுன்னு பார்த்தீங்கன்னா ஒன்று பிரகஸ்பதி குரு, இன்னொன்று செவ்வாய் தான். அற்புதம் என்றே சொல்வேன். ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் இவன் மட்டும் வசமாகிவிட்டால், இவன் மட்டும் சிறப்பாக இருந்து விட்டால் மற்ற கிரகங்களுடைய பாதிப்பிலிருந்து காக்கின்ற ஒரு கவசம். அந்த வகையில் செவ்வாயை பொறுத்த வரைக்கும் ஜூலை 12ஆம் தேதி பார்த்தீங்கன்னா மேஷத்திலிருந்து ரிஷபத்துக்கு பயிற்சி ஆகிறார். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் மாதம் 27ஆம் தேதி வரை ஒரு 45 நாட்கள் தனுசு ராசிக்கு எந்த விதமான தாக்கத்தை பலனை தரப்போகிறார் பார்ப்போம். தனுசுராசியை பொறுத்த வரைக்கும் மூலம் பூராடம் உத்திராடம் 1ஆம் பாகம். தனுசுராசியை பொறுத்த வரைக்கும் செவ்வாய் பகவானை பொறுத்த வரைக்கும் 6ஆம் இடத்தில் குருவுடன் இணைகின்ற ஒரு அற்புதமான காலகட்டம். இந்த குருவும் செவ்வாயும் சேர்க்கை மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை தரும். ஒன்றுக்கு 2 விதமான பலனை தரும். சனி பகவானால் தர முடியாத நற்பலன்களை எல்லாம் நமக்கு வாங்கிட்டு வந்து கொடுக்குங்க. எவ்வளோ பெரிய சிறப்பு தெரியுமா? தடைபட்டு போன திருமணம் ஒரு நல்ல தொழில் அமைஞ்சிருக்கு, ஆனாலும் இதை விட ஒரு நல்ல தொழிலாக அமையணும். போராட்டமான ஒரு வாழ்க்கையாக இருக்குது, நிம்மதி இல்லாத ஒரு வாழ்க்கையாக இருக்குது. எதை தின்றால் பித்தம் தெரியும் என்ற ஒரு நிலையில் இப்போ தான் இருக்கிற செவ்வாய் பயிற்சி. கவலையே பட வேண்டாம். பூமிகாரகன் செவ்வாய்க்கு ஒரு சிறப்பான பேருங்க, குஜன்னு சொல்லுவாங்க. அதாவது பூமியினுடைய பிள்ளை என்றே சொல்வார்கள். முருகன் தான் தெய்வமாக இருந்தாலும் கூட அந்த அங்கார பதவியை வாங்கி தந்தவர் மக கணபதி. சிவ சுதன்களினுடைய அருளை பெற்றவன் செவ்வாய். இந்த செவ்வாய் ஒரு மனிதனுக்கு சிறப்பாக அமைந்து விட்டாலே போதும், இழந்தது எதுவாக இருந்தாலும் திரும்ப பெற்றலாம். நம்முடைய வாழ்வு ஒரு திசை தெரியாமல் ஒரு கண்கட்டு வித்தை மாதிரி இருந்தாலும் கூட, ஒரு தனித்த இடத்துல தனிமையில் பாடினாலும் கூட, கலங்கி போனாலும் கூட, ஒரு கை கொடுக்கக்கூடிய ஒரு துணைவன் தான் செவ்வாய். அந்த செவ்வாய் சிறப்பாக இருக்கின்றார். செவ்வாய் மட்டும் சிறப்பாக சொல்லிவிட்டாலும் போதுமா அந்த பயிற்சியில்? அதாவது இவன் யார்? சனி. சனி பகவானை பொறுத்த வரைக்கும் ராசிக்கு 3ஆம் இடமான உபஜயஸ்தானத்தில் சஞ்சரிக்கின்ற ஒரு அற்புதம். தொழிலில் வாழ்க்கையில் சொன்ன வார்த்தையை காப்பாற்றக்கூடிய, வெற்றியை நோக்கி நகர்கின்ற, தடைபட்டு போன பிரச்சனையிலிருந்து தடை நீக்குகின்ற அத்தனையும் தரக்கூடியவர். குறிப்பாக சொல்லப்போனால் கலத்திரகாரன் சுக்கிரனை பொறுத்த வரைக்கும் ஜூலை 7ஆம் தேதிக்கு பிறகு 8ஆம் ஸ்தானமான அஷ்டமஸ்தானத்தில் சஞ்சரிப்பதனால நல்ல யோகம் உண்டு. ஏன்னா அங்கு தான் செவ்வாய். செவ்வாயை பொறுத்த வரைக்கும் கலத்திரகாரன் சுக்கிரனும் செவ்வாயும் சிறப்பாக இருந்து விட்டாலும் போகிறது. வீடு கட்டினா மட்டும் போகாது, இடம் வாங்கினா மட்டும் போகாது, நமக்கு பிறகு நம் வம்சமும் அங்கே தங்கி வாடையடி வாழையாக வாடுறோம். இதுவரை தடைபட்டு போன மனை சம்பந்தமான, இட சம்பந்தமான, வீடு சம்பந்தமான பிரச்சனையை கலத்திரகாரகன் சுக்கிரனும் செவ்வாயும் தீர்த்து வைப்பார்கள். அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா கணவன் மனைவி உறவு பலப்படும். யார் காரணம்? செவ்வாய் தான் காரணம். அந்த கணவன் மனைவி உறவுக்கு சுக்கிரன் ஒரு காரணமாக இருந்தாலும் கூட எல்லாரும் அதுதான் சொல்லுவாங்க, கலத்திரகாரகன் சுக்கிரன் தாங்க காரணம். கணவன் மனைவி உறவு, நல்ல குடும்பம், நல்ல வாழ்க்கை, இந்த கணவன் மனைவிக்குள்ள ஒரு அந்யோன்யம், அதுக்கெல்லாம் கலத்திரகாரன் சுக்கிரன் சொன்னாலும் கூட என்னுடைய அனுபவத்தில் செவ்வாய் தான் நான் சிறப்பாக சொல்வேன். காரணம் என்னென்னா தாம்பத்தியத்தினுடைய முழு திருப்தி, அந்த கணவன் மனைவிக்குரிய இந்த தாம்பத்திய பொருத்தம் உடலிலும் வேண்டும், புரிந்தவன் துணையாக வேண்டும் என்பதைப் போல் அந்த பொருத்தம். மனப்பொருத்தெல்லாம் விட்டுருங்க, எனக்கு மனப்பொருத்தத்துலலாம் உடன்பாடு இல்லை. மனப்பொருத்தம் பெரும்பாலும் பணப்பொருத்தத்தை பொறுத்தே அமையுது. அந்த உடல் பொருத்தம், ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் அந்த உடல் பொருத்தம் வேணும்.
பொருத்தம் உடலிலும் வேண்டும், அதை புரிந்தவன் துணையாக வேண்டும். அந்த துணையாக யார் துணையாக வேண்டும், யார் துணையாக வேணுங்கிறீங்க? செவ்வாய் மட்டும் துணையாக அமைந்து விட்டாலும் அந்திம காலம் வரை அந்த கணவன் மனைவிக்குள் இருக்கக்கூடிய நெருக்கம் விலகுங்க. என்னை பொறுத்த வரைக்கும் அந்யோன்ய தம்பதி, லட்சிய தம்பதி, ஆகாச தம்பதிலாம் சொல்லுவாங்க. அது யாருன்னு இந்த செவ்வாய் சிறப்பாக ஒருவனுக்கு அமைந்து விட்டாலே போதும், அதை வச்சே புரிஞ்சுக்கலாங்க. மூன்றாவது மனிதன் தலையிட்டு இந்த விவாகரத்து வீட்டிலாம் நகர்றாங்களே, யார் பேச்சையோ கேட்டு தன் வாழ்வை வீணாக்கி கொள்கின்றார்களே, அதுக்கெல்லாம் காரணம் தான் செவ்வாய். இதுவரை தனுசு ராசியில் இருந்து வந்த அந்த குடும்ப சம்பந்தமான, திருமணம் சம்பந்தமான பிரச்சனைகள் தள்ளி போனாலோ, பிரச்சனையாக இருந்தாலோ அது தீர்ந்து நல்ல முறையில் நடப்பதற்கான ஒரு அருமையான ஒரு வாய்ப்புங்க. ஒரு வேலையில் இருப்பாங்க இவங்கெல்லாம், அந்த வேலையில் இருந்துக்கிட்டு இன்னொரு வேலை கிடைக்குமா, நல்ல வேலை, அதுக்கான சந்தர்ப்ப சூழ்நிலை தடைபட்டு போய்விட்டது, சனியினுடைய பாதிப்பு இல்லையே, இருந்தாலும் எனக்கு ஒரு நல்ல நிலை அமையாதா என்றவருக்கு நல்ல நிலை அமையும். இந்த செவ்வாயே ஒரு வருவாய் தான். அந்த வகையில் தனுசு ராசிக்களுக்கு ஒரு பொற்காலம், நற்காலம் என்றே கூறுவேன். அதே நேரத்தில் ஆறாம் இடத்துல குரு இருப்பதனால தொழிலுக்காக புதிய முதலீடுகள் எதையும் செய்ய வேண்டாம், தொழில் சம்பந்தமான புதிய முயற்சிகள் எதுவும் எடுக்க வேண்டாம், தொழிலை விட்டு வேற தொழிலுக்கு போக பறக்க வேண்டாம், கொஞ்சம் நிதானமாக இருங்க. கூட்டு தொழில் செய்பவர்கள் கொஞ்சம் கருத்து வேறுபாடு வரும், கவனமாக இருங்க. கலத்தாகாரகன் என்று சொல்லக்கூடிய சுக்கரன் பல நன்மைகளை ஏற்பட ஒரு சந்தர்ப்பத்தை தருகின்றார் செவ்வாயோடு சேர்த்து. என்னை பொறுத்த வரைக்கும் வருமானம் உயரும், ஏதோ ஒரு விதத்தில் பொருளாதாரத்தில் தடையில்லாமல் இருக்கும், நீண்ட நாள் இருந்து வந்த பழி வம்பு வழக்குகளெல்லாம் விலகும். குறிப்பாக சொல்ல போனால் நீண்ட நாள் வருத்திய நோய் நீங்குவதோடு சகோதர சகோதரிகளுக்கு மத்தியில் இருந்து வந்த கருத்து வேறுபாடு, ஒருவருக்கொருவர் அந்யோன்யம் ஏற்படும். என் மனதுக்குள்ளே ஒரு சின்ன சங்கடம் என்னென்னா, குலதெய்வம் தெரியாமல் இருக்கலாம், இல்லை குலதெய்வம் வணங்காமல் இருக்கலாம், அந்த இது இருந்தால் தயவு செய்து தனுசு ராசிக்காரர்கள் இந்த செவ்வாய் பூமிகாரன் என்று சொல்வதனால பூமி சம்பந்தமான பிரச்சனைகள் வர இருப்பதனால கொஞ்சம் கவனமாக இருங்க. நீங்கள் செய்ய வேண்டியது வீண் வம்பு வழக்கில் வராமலும், தேவையற்ற உளநிலை பாதிப்புகள் வராமலும், மனசு தவறான பாதிக்கு நோக்கி செல்லாமலும், கூடா நெருப்பு கேடாய முடியும் தெரியும், சொல்கிறதுக்கு வேணால் நல்லா இருக்குது, அந்த ராகு தர இருப்பதனால கொஞ்சம் கவனமாக இருங்க. யாரோடு படையினாலும் கவனமாக இருங்க, ஒரு முறைக்கு இருமுறை யோசியுங்கள். திருமணம் காதல் திருமணமாக இருந்தாலும், பெரியவங்க பார்த்து வைத்து திருமணாலும், ஒரு முறைக்கு இருமுறைக்கு மூன்று முறை யோசியுங்க. அந்த வகையில் தனுசு ராசியை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் நிதானமாக கவனமாக இருந்துட்டாலே போதும். கடந்த கால கசப்புகளை மறந்து எதிர்காலத்தில் பயம் இல்லாமல் நிம்மதியாக வாழ்ந்தால் போதுங்க. என்னை பொறுத்த வரைக்கும் கனவுகளும் கற்பனையும் வேண்டாங்க. நாளைக்கு நடக்க போகிறத இன்றைக்கி ஏங்க படைஞ்சுக்கணும். சொர்க்கம் நரகம் இருக்குதோ இல்லையோ, நாமையா வாழுகின்ற காலத்தை சொர்க்கம் நரகமாக அமைத்துக் கொள்வோம். அதை செவ்வாய் தருவார், அற்புதங்க. தனுசுவை பொறுத்த வரைக்கும் இந்த குருமங்கள யோகம் என்று சொல்லக்கூடிய அற்புதம் இந்த காலத்தில் நடக்க போகுது. கொஞ்சம் கவனமாக நிதானமாக இருக்கணும். உங்களுடைய அந்தரங்கங்களை எல்லாம், உங்கள் மனசில் ஏற்படுகிற கவலைகளை எல்லாம் அறிமுகம் இல்லாத மனிதர்களோட பங்கிடுவது ஆபத்தில் முடிஞ்சிடும். நிதானமாக இருங்க. எடுத்தோம் கவுத்தோன்னு முயற்சி பெய்யாமல் அந்த, நான் திரும்ப திரும்ப ஒரு வார்த்தையை சொல்கின்றேன், தனுசு ராசிக்கு இந்த செவ்வாய் பயிற்சி மற்ற கிரகங்களுடைய பயிற்சியினுடைய தாக்கத்திலிருந்து, பாதிப்பிலிருந்து உங்களை காப்பது, அதே நேரத்தில் பொறுமையும் நிதானமும் அவசியம். குறிப்பாக குரு பகவானுடைய அருள் உங்களுக்கு வேணும். இருந்தால் மட்டுமே சொன்ன வார்த்தையை காப்பாற்றுவதற்கும், மனதில் சஞ்சலம் இல்லாமல் குழப்பம் இல்லாத நிலை வரணும்னா குரு பகவானுடைய பாதம். நமக்கெல்லாம் குருனா தட்சிணாமூர்த்தி தானே, அவர் தானே தெய்வம். சனகாதி முனிவர்களுக்கும் அவர் தான் கடவுள். குருவுக்கும் குரு அவர் தான். இருந்தாலும் கூட நவகிரகனுடைய குரு யாருன்னு பார்த்தா பிரகஸ்பதி. உங்களுக்கும் என்னுக்கும் நவகிரகங்களை இயக்குகின்ற அந்த குரு தச பார்த்தீங்கன்னா பிரகஸ்பதி என்று சொல்லக்கூடிய குரு பகவான். அவருக்கென்று ஒரு ஆலயம் திருத்தணிக்கு அருகே பாதசனீஸ்வரர். அந்த ஆலயத்தில் 8 அடி உயரத்தில் நின்ற திருக்கோலத்தில் கனிந்த முகத்தோடு, நான் இருக்கேன் கவலைப்படாதே என்று அழைக்கின்ற ஒருவர் அந்த ஆலயம் சென்று பிரகஸ்பதியை வியாழக்கிழமை அன்னைக்கு இந்த 45 நாட்களில் ஏதாவது ஒரு வியாழக்கிழமை போய் அவர் பாதம் பணிந்து அவருக்கு மஞ்ச வஸ்திரத்தை தானமாக தொடுத்து வழிபாடு செய்வீர்களானால், தனுசு ராசியை பொறுத்த வரைக்கும் சனி பகவான் கொடுக்க மறந்ததை மற்ற கிரகங்கள் கொடுக்கின்ற தீய பலனிலிருந்து காக்கின்ற ஒரு கவசம் தனுசு ராசி. அருமையான சந்தர்ப்பம், உங்களுடைய கனவுகளை உங்களை நிறைவேறக்கூடிய ஒரு நல்ல வாய்ப்பு. அரசு துறையில் ஏதாவது முயற்சி பண்ணிங்கன்னா முயற்சி பண்ணுங்க. அதிகாரம் படைத்து அரசு துறைக்கு சொந்தக்காரனே செவ்வாய் தானே. அது தீயணைப்பு துறை, காவல்துறை, நீதித்துறை, எந்த துறையாக இருந்தாலும் அதில் அதுக்கான ஆதாயங்களின் நன்மையும் பெறக்கூடிய ஒரு நல்ல சந்தர்ப்பத்தை அமைத்து தருவார். என்னை பொறுத்த வரைக்கும் தனுசு ராசிக்கு ஒரு நற்காலம்.